Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஸ்டடி பிளான் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இது இல்லாம சேலஞ்ச் ஃபார் சென்டம் மாடல் டெஸ்ட் 1ல நம்ம 2 மார்க்ஸ் போட்டிருந்தோம், 3 மார்க்ஸ் போட்டிருந்தோம், 5 மார்க்ஸ் போட்டிருந்தோம். அது ஒரு 30 க்வெஸ்சன். அதே மாதிரி சேலஞ்ச் ஃபார் சென்டம் 2ல 2 மார்க்ஸ் போட்டிருந்தோம், 3 மார்க்ஸ் போட்டிருந்தோம், அதே மாதிரி 5 மார்க்ஸ் போட்டிருந்தோம், அதுல ஒரு 30 க்வெஸ்சன். அதே சேலஞ்ச் ஃபார் சென்டம் 3லயும் நம்ம 2 மார்க்ஸ்ல ஒரு 10 க்வெஸ்சன், 3 மார்க்ஸ்ல ஒரு 10 க்வெஸ்சன், அதே மாதிரி 5 மார்க்ஸ்லயும் ஒரு 10 க்வெஸ்சன் போட்டிருந்தோம். அப்போ டோட்டலா ஒரு 90 க்வெஸ்சன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். 90 க்வெஸ்சன்ஸும் மிக மிக முக்கியமான சம்ஸ். அதை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, தரவா போட்டு பாத்துருங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டடி பிளானும் போட்டிருக்கிறேன். நான் சாப்டர் வைஸா எது எதுனா பார்க்கணும், 2 மார்க் எது பார்க்கணும், 3 மார்க் எது பார்க்கணும், 5 மார்க் எது பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 சாப்டர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச் படிக்க சிரமப்படுவீங்கன்றதுக்காக ஆஸ் அ டீச்சரா உங்களுக்கு பாடம் நடத்தி உதவி செய்யறதை விட இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல உதவி செய்யறதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா, உங்களுக்கு சாப்டர் நம்பர் 1, 2, 3ல இருந்து புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன். ஜஸ்ட் உங்களை நான் அராஸ் பண்றதுக்கோ தொந்தரவு பண்றதுக்கோ இதை செய்யல. நீங்க படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து எது ஆன்சர் எது ஆன்சர் எது ஆன்சர் சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு பென்சிலை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு உங்களுக்கு 20 out of 20 வருதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க படிக்கும் போது ஆஸ் எ டீச்சரா நாங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துட்டு நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சு எழுது அப்படின்றது வேற. ஆனா இதை மட்டுமாவது படி, இதையாவது பிராக்டிஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றது இன்னொரு விதம். அதனால 6 சாப்டர்ஸ் நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் 1 மார்க். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா 1, 2, 3 இது வரைக்கும் 1, 2, 3 புக் பேக் 1 மார்க் படிக்காதவங்க ஜஸ்ட் இந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்க்காதீங்க. பார்க்காம ஃபர்ஸ்ட் 1, 2, 3 சாப்டர்ஸ் புக் பேக்ல இருக்கிறத படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கிற 20 க்வெஸ்சன்ஸ் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு உங்க ஆன்சர்ஸோட ஒரு செல்ஃப் டெஸ்ட் வெரிஃபை பண்ணீங்க. வெரிஃபை பண்ணிட்டு நீங்க 20 out of 20 எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆப்ஷன், அதாவது க்வெஸ்சன் நம்பர் வித் ஆப்ஷன், க்வெஸ்சன் நம்பர் வித் ஆப்ஷன் அப்லோட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எத்தனை பேர் 20 out of 20 எடுக்கிறீங்க பார்ப்போம். அல்லது நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு 20க்கு எத்தனை மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. அது 1 இருந்தாலும் பரவாயில்ல, 10 மார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, 20க்கு 20 இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க 1 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, 2 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா படிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருந்துட்டு இருக்கோம், நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால புக் பேக்ல இருந்து இந்த வாரம் ஒரு 3 சாப்டர்ஸ்க்கான 1 மார்க் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். ஒரு 20 க்வெஸ்சன் டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு 3 சாப்டர்ஸ், லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் டெஸ்ட் வைக்கிறேன். இப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, புக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் முடிச்சிருவீங்க. எக்ஸாம் அப்போ உங்களுக்கு தெரியாம ஃபுல் மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நீங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஜஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன், இதை புடிச்சுக்கணும், சக்சஸ் ஆக போறீங்க. வேண்டான்றவங்களை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரோ கர்நாகர் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த பப்ளிக் எக்ஸாம் போகும்பொழுது இதோட பெனிஃபிட்ஸ் முழுக்க முழுக்க தெரியும். அந்த 100 மார்க் எடுத்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த போட்டோஸ் போடும் பொழுதும் எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க சென்டம் எடுத்துட்டு மெசேஜ் அனுப்பும் போதும் அவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கும். அந்த தருணத்துக்காக இன்னில இருந்தே நம்ம ஒர்க் பண்றோம், டே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் சேலஞ்ச் ஃபார் சென்டம் மாடல் டெஸ்ட் 1 பார்க்காதவங்க பாத்துருங்க, 2 பார்க்காதவங்க பாத்துருங்க, 3 பார்க்காதவங்க பாத்துருங்க. இதுல பிளேலிஸ்ட்ல அட்டாச் பண்ணிருப்பேன். உங்களுடைய எக்ஸாமா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.